வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் டு கரண்ட்ஸ் கம்பர்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிபை ஃபால்கன் ஹேகன் எஃபெக்ட் அண்ட் விஎன் எஃபெக்ட், அந்த ரெண்டு எஃபெக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ், ஓகே, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் டிபை ஃபால்கன் ஹேகன் எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் தி ஸ்டடி ஆஃப் கண்டக்டன்ஸ் வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ரீஸிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே, அதாவது என்னென்னா, நம்ம வந்து எப்படி வந்து கண்டக்டன்ஸ், அயானிக் மொபிலிட்டி இதெல்லாம் வந்து வேரி ஆகுது, ஏசி கரண்ட் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண பண்ண அயானிக் கண்டக்டன்ஸ் என்ன செய்யுது, எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அயானிக் மொபிலிட்டி எப்படி, ஆர் அயானிக் மொபிலிட்டினாலும் சரி தான், கண்டக்டன்ஸ்னாலும் சேம் தான், எப்படி வந்து ஏசி கரண்ட் ஃப்ரீக்வன்சி மாற்ற மாற்ற கூடுது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறது தான் டிபை ஃபால்கன் ஹேகன் எஃபெக்ட். வீன் எஃபெக்ட் அப்படின்னா, இட் இஸ் தி ஸ்டடி ஆஃப் கண்டக்டன்ஸ் வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ரீஸிங் பொட்டென்சியல் கிரேடியன்ட், வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ரீஸிங் பொட்டென்சியல் கிரேடியன்ட். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ரீஸ் இன் ஏசி கரண்ட் ஃப்ரீக்வன்சி, இங்கே வந்து பொட்டென்சியல் கிரேடியண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ பொட்டென்சியல் கிரேடியண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது, ஒரு எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனில் பொட்டென்சியல் கிரேடியண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதனுடைய கண்டக்டன்ஸ் என்னவாகும், தட் இஸ் அயானிக் மொபிலிட்டி எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, அதை நம்ம, இட் இஸ் இன்க்ரீஸிங் ஆக்சுவலி பை இன்க்ரீஸிங் தி பொட்டென்சியல் கிரேடியன்ட் த கண்டக்டன்ஸ் ஆஃப் த சொல்யூஷன், எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் இன்க்ரீஸிங். ஓகே, ஓகே, நாம் இப்போ அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். அட் ஹை ஏசி ஃப்ரீக்வன்சி, அஸ் வி இன்க்ரீஸ் தி ஏசி கரண்ட் ஃப்ரீக்வன்சி கூட்ட கூட்ட, த அசிமெட்ரிக் எஃபெக்ட் வந்து ஆப்சண்ட் ஆகும், இஸ் எலிமினேட்டட், இல்லாமல் போயிடும். ஸோ அயானிக் அட்மாஸ்பியர் வந்து என்னென்னா சிமெட்ரிக்காக இருக்கும். அப்போ அட் ஹை ஏசி ஃப்ரீக்வன்சி அப்ளைட், த அசிமெட்ரிக் எஃபெக்ட் இஸ் எலிமினேட்டட், தட் இஸ் தி அயானிக் அட்மாஸ்பியர் இன் த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் இஸ் சிமெட்ரிக். அதே இது அட் ஹை பொட்டென்சியல் கிரேடியன்ட் அப்ளைட், தட் இஸ் 20,000 வோல்ட் பர் சென்டிமீட்டர், இந்த கேஸில் வந்து ரெண்டு அசிமெட்ரிக் எஃபெக்ட், ரெண்டு எஃபெக்ட் இருக்குது, அசிமெட்ரிக் எஃபெக்ட் இன்னொன்று வந்து எலக்ட்ரோஃபோரட்டிக் எஃபெக்ட். ஓகே, இந்த ரெண்டுமே ஆப்சண்ட் ஆகிடும், இருக்காது. இந்த அசிமெட்ரிக் எஃபெக்ட்டு எலக்ட்ரோஃபோரட்டிக் எஃபெக்ட் எல்லாமே நான் டிபை ஹெக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அசிமெட்ரிக் எஃபெக்ட்னா என்ன, எலக்ட்ரோஃபோரட்டிக் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு. இப்போ என்ன அங்கே பாருங்கள், அடுத்து தேர்ட் பாயிண்ட், த கண்டக்டன்ஸ் வில் இன்க்ரீஸ், வில் பி ஹையர் வென் யூ இன்க்ரீஸ் த ஏசி கரண்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, த கண்டக்டன்ஸ் வில் பி ஹையர் பிகாஸ் அசிமெட்ரிக் எஃபெக்ட் இஸ் எலிமினேட்டட். அசிமெட்ரிக் எஃபெக்ட் வந்து இட் அப்போஸ், அதாவது இட் அசிமெட்ரிக் எஃபெக்ட் வந்து கண்டக்டன்ஸை வந்து அப்போஸ் பண்ணும். அப்போ இட் அப்போசஸ் தி கண்டக்டன்ஸ், இது வந்து இப்போ என்னாகுது, கண்டக்டன்ஸ் வில் பி ஹையர். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு எஃபெக்டும் இல்லாதனால இந்த கண்டக்டன்ஸ் வில் பி வெரி மச் ஹையர் இன் வீன் எஃபெக்ட் பிகாஸ் ஆஃப் தி எலிமினேஷன் ஆஃப் போத் த எஃபெக்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேங்க்யூ அகைன்.